முழக்கம் எங்கும் ஒலித்திட வெற்றி உலா வருக அம்மா வருக வருக வருக. மாணவர்களை சந்திப்பதில் எல்லை இல்லா மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் உயர்வை கல்வித்துறையை முதன்மை துறையாக மாற்றுவதற்கு ஓய்வு அறியாமல் பணியாற்றும் மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும், சோதனைகளை சதனைகளாக மாற்றி வரும் மாண்பு தமிழக துணை முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும், இந்த கல்லூரியை சங்கரவல் தொகுதிக்கு அளித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புகழ் வாய்ந்த பூமியில் சீர்மிகு கல்லூரியின் சீர்மிகு விழாவில் கலந்து கொள்வதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரியாக இருபால் ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பெருமக்களுக்கும், நாளைய உலகின் நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்து தெரிவித்துக் கொள்கிறேன். செல்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்கள், உயர்கல்வித்துறையை இந்தியாவிலேயே முதன்மை துறையாக கொண்டு போக வேண்டும் என்பது ஆசையோடு பல்வேறு அற்புதங்கள் புதுமைகள் உள்ள திட்டங்களை உயர்கல்வித்துறைக்கு அளித்து உயர்கல்வித்துறையை முதன்மை துறையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடே நன்கு அறிவிக்கும். அந்த வகையில் சங்கரம் கோவிலுக்கு ஒரு புதிய கல்லூரியை அளித்து அந்த கல்லூரியின் ஆன்லைன் கிளாஸாக இன்று துவங்க இருக்கின்ற இந்த நல்ல நாளில் அத்தனை நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய மக்கள் சார்பாகவும் எங்கள் கழக தோழர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கல்வி உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் என்பதை இதனிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதலில் உங்களுக்கு நல்ல முயற்சி வேண்டும், அதுக்கப்புறம் பயிற்சி வேண்டும், அதை தொடர்ந்து செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாவின் அரசன் எடப்பாடி அரசு புதிய கல்லூரிகள், புதிய பாடத்திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள், தரமான விடுதிகள், கட்டண சலுகைகள், விலையில்லா மடிக்கணினி, அவங்களுக்கு விளையாட்டு மைதானம், புதிய ஆய்வுக் கூடம், இது வேலைவாய்ப்பு முகாம், ஆங்கில வழியில உங்களுக்கு பேச்சு வருவதற்காக பயிற்சி, இன்று பல திட்டங்களை மாண்புமிகு அம்மாவின் அரசன் எடப்பாடி அரசு கல்வியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு அளித்து வருகிறது என்பதை பெருமையோடு சொல்லி பல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் துன்பங்களை விரட்டி அணியுங்கள். கல்வி என் தெய்வத்தை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி பல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில அறிவுரைகளை உங்கள் இடத்தில் எடுத்து வருகிறேன். நீங்கள் போற்ற வேண்டும். உங்கள் பாடநூல்களை தவிர மற்ற நூல்களை நீங்கள் கற்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் உடற்பயிற்சி, நல்ல உடற்பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தரமான உணவுகளை நீங்கள் உண்ண வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் கல்வி என்ற ஒரு வரப்பிரசாதத்தை நீங்கள் கற்று வாழ்க்கையில் முன்னேறும் போது நீங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி கொள்கிறேன். இந்த நல்ல கல்லூரியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நீங்கள் இந்த 3 ஆண்டுகள் பட்டம் படித்து முடித்துவிட்டு மாணவ செல்வங்களுக்கு இங்கே வெளியில் வரும்போது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் திறமைசாலி, புத்திசாலி, அனுபவசாலி என்று உங்களை பாராட்டும் போது உங்களுடைய பெற்றோர்கள் அதை கேட்டு மகிழ வேண்டும் என்பதை நேரம் சொல்லிக்கொள்ள என்னவென்றால், நீங்கள் நல்லவரையாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நல்ல வேலைக்கு சேர்ந்து, நல்ல வேலைக்கு சேர்ந்து மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கும் இந்த பூமிக்கும் நீங்கள் பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.